ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்னொரு டியூனா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீசி டியூனா எக் பேன்கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நான் இந்த பேன்கேக் பண்ணுறதுக்கு 3 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை தோல் சீவிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்து இதை 3 முறை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டு அந்த பட்டரை நல்லா அந்த பேன் சுற்றி க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் நம்ம அந்த துருவின உருளைக்கிழங்கை சேர்த்து அதை நல்லா அந்த பேன் முழுக்க வர்ற மாதிரி நல்ல ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஸ்லோவில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். இதை பாருங்கள், வெந்து வந்தாச்சு. அங்கங்கே திக்காக இருக்கும், அதனால் ஸ்பூன் வச்சு லேசாக இந்த மாதிரி அழுத்தி விட்டாக்கா மெலிசான லேயரை நமக்கு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே வச்சுருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்து, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் மிக்சர்டு ஹெர்ப்ஸ், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்து இதில் 4 முட்டையை நான் உடச்சி சேர்க்குறேன். உங்களுக்கு முட்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இந்த மாதிரி கேண்ட் டியூனா ஃபிஷ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதில் நம்ம ஒன்று எடுத்து அதில் வினிகர் அப்படி இல்லாட்டி ஆயில் அப்படி இல்லாட்டி இந்த சால்ட் வாட்டர் இருக்கும், அதெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபிஷ்ஷை மட்டும் இந்த முட்டையில் சேர்த்துருவோம். இப்போ ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்து இப்போ இந்த உருளைக்கிழங்கு அந்த லேயர் மேலே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் கொஞ்சமாக கிள்ளி எல்லா பக்கமும் சேர்த்துருவோம். அதுக்கு மேலே மொசாரில்லா சீஸ் கொஞ்சமாக சேர்த்துட்டு யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த முட்டை மிக்சர் முட்டை டியூனா மிக்சர் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்ல ஃபோர்க்கில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பவும் பட்டர் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்து மூடி போட்டு ஸ்லோவில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ மேலே அப்படியே எல்லாத்தையும் அழுத்தி விட்டு இதை நாம் அப்படியே தலைக்கீழாக திருப்பி போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டு கையில் ஒரு துணி வச்சுட்டு திருப்புங்க, இல்லாட்டி கை சுட்டுக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக திருப்பியாச்சு. கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை திரும்பவும் அதையே பேனில் சேர்த்து லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இது ஃபுல்லாகவே வெந்துருச்சு, இருந்தாலும் நம்ம திருப்பி போட்டு லைட்டாக அழுத்தி விட்டு திரும்பவும் இதை அப்படியே திருப்பி போட்டுருவோம். உருளைக்கிழங்கு லேயர் ரொம்பவும் மெலிசாக எடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுக்கும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நம்ம திருப்பி போடும்போதெல்லாம் சொல்கிற பேச்சை கேட்கும். இந்த பாருங்கள், எங்கேயும் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து விட்டு போகலை, நல்ல அழகாக ரவுண்ட் ஷேப்பாக கிடச்சிருக்கு. பேன்கேக் மாதிரியே இருக்குது. அவ்வளோதான், இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். எப்போவுமே நம்ம பசங்களுக்கு முட்டை ஆம்லெட்டு ஒரே மாதிரி தருவோம், ஆனால் இந்த மாதிரி தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டியூனா ஃபிஷ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வெறுமனே முட்டையை வச்சு கூட இந்த மாதிரி பேன்கேக் செய்து தரலாம். ரொம்பவே ஈஸியானது. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்டில் ஒரு சீசி டியூனா எக் பேன்கேக்கை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.